கடைகளில் எப்படி சாப்பிடணும் அதை மட்டும் பார்க்க வரோம். இப்போ ஹலால் உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், அசைவமாக இருந்துச்சுன்னா. இதில் மத பாகுபாடு தயவு செய்து வேண்டாம். நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், நான் ஹிந்து, அதெல்லாம் கிடையாது, ஹலால் தான். அப்போ ஹலால்னா ஏன் நான் ஹலால் சாப்பிட சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு உயிரை நாம் உணவுக்காக வெட்டும் பொழுது அது வழியில் துடிக்கும் இல்லையா, துடிக்குமா இல்லையா? துடிக்கும் பொழுது அந்த அதிர்வுகள், அந்த வழியில் துடிக்கக்கூடிய அதிர்வுகள் அந்த தசைகளில் எல்லாமே பரவிடும். பரவினதுக்கு அப்புறம் அந்த ஒரு மட்டனை, அதாவது அந்த தசையை நாம் வெட்டி சாப்பிடும் பொழுது அந்த அதிர்வலைகள் அதற்குள்ள பதிந்து இருக்கிற காரணத்தினால அது எதிர்மறையான விளைவை நமக்கு ஏற்படுத்தும். நாம் அதை சாப்பிடும் பொழுது என்ன பண்ணுவோம், அது வழியால துடிச்சதுனால அந்த தசைகள்ல அந்த வழிகள் என்ன பண்ணிருக்கோம், அதிர்வுகளாக தேங்கி இருக்கும். அப்போ ஹலால்ல எப்படி அதை நம்ம உணவு அதை வெட்டுறாங்க அப்படின்னா, என்ன திருக்குறான் சொல்லுது அப்படின்னா, வழி தெரியாம அது உணவுக்காக நம்ம வெட்டப்படணும். அந்த விலங்கு வழி தெரியாமல் வெட்டப்பட வேண்டும். வழி தெரியக்கூடாது அப்படின்னா மூச்சு குழாயும் உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கூரா ஒரு கத்தி, ரொம்ப ஷார்ப்பு, முன்ன கத்தில இருக்காது, ரொம்ப ஷார்ப் கத்தி எடுத்து டக்குன்னு ஒரு கத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி பிஸ்மில்லா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ண உடனே மேக்சிமம் 5 செகண்ட், எவ்வளவு நேரம், 5 செகண்டுக்குள்ள அந்த வழிகள் அடங்கிடும். நேரடியாக மூளைக்கு போகக்கூடிய அந்த வழிகள் தெரியாமல் அது உயிர் இழக்க நேரிடும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் வெளியில போக ஆரம்பிக்கும். அந்த 5 செகண்ட்ல அந்த வழி தெரிஞ்சால் கூட அந்த 5 செகண்ட்ல வழி என்ன ரத்தத்தில்தான் இருக்கும், தசைக்கு போகாது. நாம என்ன பண்றோம், வெட்டும் பொழுது அந்த முதுகு தண்டுவடத்தையும் சேர்த்து வெட்டுவாங்க. கவனிச்சிருப்பீங்க, முதுகு தண்டுவடத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் என்ன பண்ணுவான், வெட்டுவோமா இல்லையா? அப்ப அந்த முதுகு தண்டுவடத்துல வெட்டும் பொழுது நரம்பு மண்டலம் பாதித்து இதயத்துல போய் வந்து என்ன பண்ணணும், ரத்தம் போய் தேங்கிடும். அது முழுக்க முழுக்க அந்த தசை பகுதி முழுவதையுமே நமக்கு எதிர்மறையா விளைவை ஏற்படுத்தும். ஆனா இந்த முறையில ஹலால் முறையில் வெட்டும் பொழுது முதுகு தண்டுவடம் பாதிக்காது, ரத்தம் முழுமையாக வெளியே இருந்துடும். இருக்கக்கூடிய அந்த 5% 5 செகண்ட் வழி இருக்கிறத்தையா, அது கூட ரத்தம் வழியா வெளியே வந்துடும். எந்த தசைகளிலுமே அந்த வழி உணர்வு அதிர்வலைகள் பதியாது. எவ்வளவு அறிவியல் பாருங்க, இதுதான் ஹலால். அப்போ உணவுக்காக நாம அதை வெட்டுறோம், ஆனால் வழி தெரியாமல் வழியை உணராமல் நாம அதை உணவுக்காக எடுத்துக்கொள்கிறோம். அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது, அறிவியல் உட்படுத்துறாங்க, அதை வெட்டும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வலி என்பது தாவரங்களை வெட்டும் போது ஏற்படக்கூடிய வலிகளை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அதை விட குறைவு இல்லை அதே அதான் ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய முறை பாருங்களேன், ஆச்சரியமா இல்லையா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அற்புதமாக இதை நமக்கு கொடுத்து போயிருக்காங்க. அதனாலதான் சொன்னாங்க ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ரத்தத்தை மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த அதிர்வுகள்லாம் அதில் வந்திருக்கும். இது பைபிள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் கிறிஸ்டின்ஸும் ரத்தம்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், தெரியாம ரத்த பொரியல போட்டு சாப்பிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு ஹிந்துஸ். இதுக்கு மேல தயவு செய்து ரத்தம் சாப்பிட வேண்டாம். ஹலால் உணவு தயவு செய்து அது பாகுபாடு பார்க்காதீங்க. நான் சொன்ன காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதை அழகாக வெட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எது எது ஹராம்னு சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாமல் அறுப்பது ஹராம். உணவுல நான் சொல்றது பன்றிக்கறி ஹராம், சிங்கம் புலி, அதாவது பல்லு நீண்டு இருக்கு இல்லையா, இன்னொரு விலங்க கொன்னு சாப்பிடுதில்ல, பன்று அதாவது சிங்கம் சிறுத்தை புலி இதெல்லாமே வந்து இன்னொரு விலங்கை கொண்டு சாப்பிடுது, அந்த உணவு சாப்பிடக்கூடாது நம்ம, அது ஹராம். தானாக இறந்து போன உணவுகள், ஈவன் தான் ஆடே சாப்பிட்டாலுமே தானாக இறந்து போச்சு, அது ஹராம்.
மாடு முட்டி அதாவது கொம்புகளால் தாக்கப்பட்டு இறந்த உணவு அது ஹராம். நேர் வழியில் சம்பாதிக்காமல் ஏமாற்று வழியில் சம்பாதித்து அதன் வழியாக ஒரு ஆடோ இல்லை ஒரு மாடோ நாம வெட்டி அதை தானம் பண்ணால் கூட இல்லை அதை சாப்பிட்டாலும் அது ஹராம் தான். எதுக்காக சொல்ல வர அப்படின்னா, உணவுகளில் இவ்வளவு முறைகள் இருக்கு. அதே மாதிரி பறவைகள் இருக்கு இல்லையா, கீரை கூடியது, அதாவது கழுகெல்லாம் கழுகு பறந்தல் என்ன பண்ணோம் கீரி கீரும் இல்லை, அந்த மாதிரி உணவுகளையும் சாப்பிடக்கூடாது, அதுவும் வந்து ஹராம். பாருங்க அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக நம்ம கொடுத்துருக்கா பாருங்க. அதனாலதான் சொல்ல எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய திருக்குறள், எக்காலத்துக்கும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணுங்க. ஹலால், நீங்க மட்டன் சாப்பிட்றதா இருந்தா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, தைரியமா சாப்பிடுங்க, தினமும்